2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட மயிலம் தொகுதியில் இதுவரை இருமுறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. இங்கு ஒருமுறை அதிமுகவும் ஒருமுறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் மாசிலாமணி. மயிலம் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 219,868. மயில் வடிவ மலையாக மாறி தவம் புரிந்த சூரபத்மனின் கோரிக்கையின்படி மயூராசலம் என அழைக்கப்பட்டு அதுவே மருவி மயிலம் ஆனதாக கூறப்படுகிறது. வெண்மணியாத்தூரில் திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட சிப்காட் அதிமுக அரசால் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. சிப்காட்ல வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு மாம்பழத்தை ஜூஸ் பண்றது, கொய்யா இருக்குது கொய்யாவையும் ஜூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை அரசாங்கம் ஆரம்பிச்சு வச்சதுன்னா விவசாயிங்க நேரடியாக பலன் அடைவாங்க. அணையை வந்து தூர் வாரினாக்கா சுற்றுப்பட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து குடிநீர் பிரச்சனை வராது. தண்ணி வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இது. தண்ணியை வந்து திறந்து விட்டாங்கன்னா வீணா கடல்ல தான் போய் கலகுது. சவுக்கு அதிகளவில் விளைவிக்கப்படுவதால் காகித தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோருகின்றனர். நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் இல்லை. அதனால் இதை முதல்ல தாலுக்காவாக மாற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மயிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து நிலையமே இல்லை. இங்கே வந்து நிறைய கல்லூரிகள், திருவிழா காலங்கள், நிறைய கோவில் தலங்கள் இருக்கிறதுனால நிறைய மக்கள் கூடும் இடமாகவும் இருக்கிறது. இவர்களுக்கு வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தருமாறும் கேட்டுக்கிறோம். இந்த குடைவரை கோயில் பார்த்திங்கன்னா கிபி 589 ஆம் ஆண்டு முதலாம் மகேந்திரனால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். இது மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த கோயில் வந்து தொல்லியல் துறையின்கீழ முறையான பராமரிப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் இதுக்கு முறையான போக்குவரத்து வசதி இல்லாமல் இந்த கோயில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இதை வந்து அதிகம் பார்க்க முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அந்த சிப்காட் நிறுவனத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு வரை அவர் முன் வரவில்லை. தொடர்ந்து சிப்காட் நிறுவனத்தில் ஏதாவது தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து இன்றைக்கு வரை அந்த எந்த தொழிற்சாலையும் அங்கே கொண்டு வரவில்லை. அரசு கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். கூட்டேரிப்பட்டு பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்றும் கூறுகின்றனர். மயிலம் பகுதியை தலைமையிடமாக கொண்டு தனி தாலுகா உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.